கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பாகம் 2 ராஜாக்கள் 6:16. அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான் என்பதாக பார்க்கிறோம். அங்கே எலிசா தீர்க்கதரிசி அங்கே பார்க்கும்போது அங்கே பயங்கரமான எதிராளிகள் பெரிய இராணுவத்தோடு கூட அங்கே வந்தபோது அவன் பயந்து போய் அவன் என்ன சொன்னான், ஐயோ என் ஆண்டவரே என்ன செய்வோம், இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டேன். ஐயோ, அவருடைய வேலைக்காரனோடு வந்து சொல்கிறான். அப்போது அவன் சொல்கிறார், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஆம், நமக்கு விரோதமாக ஒரு பாளையம், எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் நான் பயப்படேன் என்று தாவீது ராஜா சொன்னார். அதே போல் நமக்கு விரோதமாக ஒரு பெரிய இராணுவமோ இங்கே காண்கிற வண்ணமாக பலத்த இராணுவம், சாதாரண இராணுவம் இல்லை, பலத்த இராணுவம், அது மாத்திரம் இல்லை, ரதங்கள் குதிரைகள் அங்கே பார்க்கும்போது இவர்களை சுற்றி கொண்டிருப்பதை பார்த்து பயந்தான் என்பதாக பார்க்கிறோம். அதே போல் பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே நாம் பார்க்கும்போது நம்மை பார்த்து கூட இராணுவத்தைப் போல, பெரிய குதிரைகளைப் போல, பெரிய ரதங்களைப் போல, யுத்த ரதங்களைப் போல, யுத்த குதிரைகளைப் போல நம்மை சுற்றிலும் இருப்பதை நாம் காணக்கூடும். உண்மையான இராணுவ குதிரைகள் அல்ல, உண்மையான இராணுவம் அல்ல, உண்மையான ரதங்கள் அல்ல, நம்மை சுற்றி கொண்டிருக்கக்கூடியவைகள் இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் என்று சொல்லக்கூடியவர்கள் யார், நம்மை சுற்றி குடியிருப்பவர்கள் தான். நாலு கால் குதிரை என்று சொல்லலாம், ஆனால் இவர்களுக்கெல்லாம் 2 கால் குதிரை, இவங்கெல்லாம் 2 கால் குதிரைன்னு நாம் வைத்துக் கொள்ளலாம். ஆகவே பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் என்ன சொன்னார், ஒருவனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே, ஒருவனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. நம்முடைய குடும்பத்திலே அநேகர் நமக்கு விரோதிகளாக இருக்கலாம். அதே போல் உன்னை போல் உன்னால் அயலானையும் நேசி என்றார். அயலான், உன் நெய்பர், லவ் யுவர் நெய்பர் ஆஸ் யுவர் செல்ஃப். ஆகவே பிரியமானவர்களே, உன் அயலானையும் நேசினார். இந்த உலகத்திலேயே வச்சு நமக்கு நம்ம மேலே ரொம்ப பொறாமப்படுறோம் யார் தெரியுங்களா, அயலான், எதிர் வீட்டுக்காரன், மேல் வீட்டுக்காரன், கீழ் வீட்டுக்காரன், பின்னால் வீட்டுக்காரன், சைடு வீட்டுக்காரன், நம்முடைய அயலான். அயலான் தான் நம்ம பார்த்து ரொம்ப பொறாமப்படுவோம். நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு, நமக்கு எதனாவது ஒரு புது ட்ரெஸ் வாங்கினா, அல்லது ஏதாவது வீட்டில் புது நகை வாங்கினா, புது புடவை வாங்கினா, புது கார் வாங்கினா, அது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பொறாமை ஏற்படக்கூடியது சகஜம், அது இயற்கை என்று ஆண்டவர் கூறுகிறார். ஆகவேதான் உன்னை போல பிறனையும் நேசி என்று சொன்னதோடு மாத்திரமல்ல, உன்னை போல உன் அயலானையும் நேசி என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்களை விட பிரியமானவர்களே, பெண்களுக்கு தான் இது பொருந்தும். அயலான் என்று சொல்வதை விட அயலால் என்று சொல்லியிருக்கலாம். பிரியமான சகோதரனே, சகோதரியே, நான் எதற்கு கூறுகிறேன் என்றால், ஆண்களை விட பெண்களுக்கு தான் இந்த பொறாமை ரொம்ப ஜாஸ்தி. ஆகவே சகோதரனே, சகோதரியே, நீ பயப்படாதே. ஆண்டவர் இந்த நாளில் உன்னை பார்த்து கூறுகிறார், நீ பயப்படாதே, உன்னை சுற்றிலும் குதிரைகள் இருக்கிறதென்றோ, இராணுவங்கள் இருக்கிறதென்றோ, ரதங்கள் இருக்கிறதென்றோ நீ பயப்படாதே. அவைகளெல்லாம் 4 கால் குதிரைகள் அல்ல, 4 கால் ரதங்கள் அல்ல,
அவர்களெல்லாம் ரெண்டு கால் தான் சுற்றி கொண்டிருக்கிறது, உன்னை உன் வீட்டை சுற்றி கொண்டிருக்கிறது. உன்மேல் எரிச்சலாகி உனக்கு எந்த விதத்தில் துன்பம் கொடுக்கலாம், எந்த விதத்தில் உன்னை விரோதிக்கலாம், எந்த சிக்கலிலே உன்னை மாற்ற வைக்கலாம், எந்த விதத்தில் உனக்கும் உன் புருஷனுக்கும் உனக்கும் உன் மனைவிக்கும் சண்டை மூட்டி வைக்கலாம், எந்த விதத்தில் உன் பையங்களுக்கும் உன் பெற்றோர்களுக்கும் சண்டை மூட்டி வைக்கலாம். இதெல்லாம் நம்ம வீட்டை சுற்றி இருக்கிறவர்கள் செய்யக்கூடிய செயல் என்பதாக நாம் பார்க்கிறோம். பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஆனாலும் கூட வேதம் நம்மை பார்த்து கூறுகிறது. அங்கே எலிசா கூறுகிறார், பயப்படாதே, நீ பயப்படாதே, ஆண்டவர் கூறுகிறார், நீ பயப்படாதே. இந்த நாளிலே சகோதரனே, சகோதரியே, நீ எதை குறித்து பயப்படுகிறாய்? எதிர் வீட்டுக்காரனா, பின்னால் வீட்டுக்காரனா, சைடு வீட்டுக்காரனா, மேல் வீட்டுக்காரனா, அல்லது ஈட்டிக்காரனா? ஈட்டிக்காரனை பார்த்து கூட எத்தனை பேர் பயப்படுறாங்க இந்த நாட்களில். பிரியமானே, கடனை வாங்கிட்டு கடனை கொடுக்க முடியாமல், வட்டி கட்ட முடியாமல், அவன் போட்டு பண்ணக்கூடிய டார்ச்சர் ரொம்ப பயங்கரம். ஆனாலும் கூட பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, ஆண்டவரனை பார்த்து கூறுகிறார், நீ பயப்படாதே, உன் கடனாளிக்கு நீ பயப்படாதே, நீயோ கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று உபாகமத்தில் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆகவே பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே உன்னுடைய பயம் எதை குறித்து, உன்னுடைய பயம் எதை குறித்து? என் சகோதரனே, சகோதரி, பயப்படாதே என்று ஆண்டவர் சொல்கிறார். 366 முறை பயப்படாதே என்று சொல்கிறார். நீ எதற்கு பயப்படுகிறாய்? பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, உன்னை காக்கும்படியாக அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அவர் தமது கரங்களினாலே உன்னை ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, இந்த நாளிலே உன்னுடைய பயம் என்ன? உன்னுடைய பயம் என்ன? ஆண்டவர் கூறுகிறார், அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். என் சகோதரனே, சகோதரியே, நீ எதிராளியை கண்டு நீ பயப்படாதே. உன்னுடைய எதிராளி கூட இருக்கக்கூடியவர்களை பற்றி நீ பயப்படாதே. சகோதரனே, சகோதரியே, எதற்காக நீ பயப்படுகிறாய்? பயப்படாதே. ஆண்டவர் கூறுகிறார், அவர்களோடு இருக்கிறதை பார்க்கலாம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அதைத்தான் நான் இங்கே நம் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஒரு புறமாய் வருவார்கள், ஏழு புறமாய் ஓடிப்போவார்கள். உனக்கு எதிராக ஒரு புறமாய் வருவார்கள், ஏழு புறமாய் ஓடிப்போவார்கள் என்று வேதம் கூறுகிறது. வெள்ளம் போல சத்துரு வரும்போது பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். வெள்ளம் போல சத்துரு வரும்போது பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார். ஆண்டவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார். பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, உன்னுடைய நிலைமை என்ன இந்த நாளிலே? நீ எதை குறித்து நீ பயப்படுகிறாய்? பிரியமான சகோதரனே, சகோதரியே, பயப்படாதே என்று திட்டமும் தெளிவுமாக சொல்கிறார். அவர்களோடு இருக்கிறதை பார்க்கலாம், நம்மோடு இருக்கிறவர் அநேகம். ஆண்டவர் நமக்காக அவருடைய தூதர்களை அனுப்புவார். நம்மை காப்பாற்றும்படியாக ஆண்டவர் நம்முடைய கண்களுக்கு தெரியாமல் அவருடைய தூதர்களை அவர் அனுப்புவார் என்பதாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆகவே பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, இந்த நாளிலே ஆண்டவர் உன்னை பார்த்து கூறுகிறது என்ன? நீ பயப்படாதே. அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். உன் வீட்டை சுற்றிலும் வரக்கூடிய பொறாமை கண்களினாலே அந்த ரெண்டு கால் குதிரைகள், ரெண்டு கால் குதிரைகள் என்று தான் நாம் சொல்ல வேண்டும் மனிதனை, இல்லையா? ஆகவே அந்த இராணுவம், குதிரைகள், ரதங்கள், பயப்படாதே. அந்த மனிதர்களுக்கு நீ பயப்பட வேண்டாம், அவர்களுக்கு நீ கொஞ்சமும் பயப்பட வேண்டாம் என்பதாக ஆண்டவர் கூறுகிறார். பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, இந்த நாளில் கடந்த வாரத்தில் நடந்த ஒரு சிறிய உதாரணத்தை சொல்லி நான் இந்த செய்தியை முடிக்கிறேன். பிரியமானவர்களே, ஒரு சகோதரி அங்கே டீச்சர்ஸ் ட்ரைனிங் வேலைக்காக இன்டர்வியூக்கு சென்றிருந்தார்கள். அவ்விதமாக அவர்கள் சென்றபோது அந்த சகோதரி ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து, பள்ளிக்கூடம் படித்து, அந்த டீச்சர்ஸ் ட்ரைனிங்க்கு எவ்வளவோ பணம் கொடுத்து, அதை அந்த இடம் வாங்கி
அந்த டீச்சர்ஸ் ட்ரைனிங் படித்து முடித்து சில வருடங்கள் வேலை இல்லாமல் இருந்து பிறகு இன்டர்வியூ கிடைத்தது என்று மிகுந்த சந்தோஷமாக போனார்கள். அந்த இன்டர்வியூக்கு போனபோது அங்கே பார்த்தபோதே இதுக்கு தெரிந்து விட்டது, நிச்சயமாக நமக்கு கிடைக்காது. அங்கு வந்திருக்கிறவர்களாம் பெரிய பெரிய இடத்துலேருந்து வந்திருக்கிறார்கள். அங்கு வந்திருந்த அதர் டீச்சர்கள் ட்ரைனிங்க்கு வந்திருந்த அந்த வேலைக்கு இன்டர்வியூக்கு வந்திருந்த அந்த கேண்டிடேட் எல்லாம் பெரிய பெரிய லெட்டர், உயர்ந்த அதிகாரிகளிடமிருந்தும் உயர்ந்த மனிதர்களிடமிருந்தும் தேசத்தின் முக்கியமானவர்களிடத்திலிருந்தும் பயங்கரமான ரெக்கமெண்டேஷன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதுக்கு நிச்சயமாக இந்த சகோதரிக்கு தெரிந்து விட்டது, நிச்சயமாக நமக்கு கிடைக்காது. எப்படி கிடைக்கும்? கிடைக்காது. ஆனாலும் அந்த சகோதரி பயப்படவில்லை. அங்கு வந்து அவர்கள் இறங்கிய கார்களையும் அவர்கள் உடுத்தியிருந்த ஆடைகளையும் பார்த்தபோது அவ்வளோ பயங்கரமாக இருக்குது, இவர்களை விட்டுவிட்டு நமக்கு எப்படி கொடுப்பாங்க? நமக்கு யாருமே துணை இல்லை, நமக்கு யாருமே ரெக்கமெண்டேஷன் இல்லை, நமக்கு யாருமே சிபார்ஸ் இல்லை. ஆண்டவர் ஒருவரை தவிர, நம்முடைய இயேசுவானவர் ஒருவரை தவிர எனக்கு யாரும் ரெக்கமெண்டேஷன் இல்லை. பக்கத்து சகோதரி இந்த சகோதரியிலிருந்து, ஏம்மா எல்லாரும் ஒரு லெட்டர் வாங்கிட்டு வர்றாங்க, நீ ஒரு லெட்டர் வாங்கிட்டு வரக்கூடாதா யாருக்கிட்டையாது? அதுக்கு மனதிலே நினைத்ததை அப்படியே இந்த சகோதரி சொன்னார்கள், அவர்களுக்கெல்லாம் பெரிய பெரிய ரெக்கமெண்டேஷன், எனக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை, என் அப்பாவும் அம்மாவும் மிகுந்த ஏழை, நான் தான் மூத்த பெண், எனக்கு பின்னாலே தம்பி தங்கைகள் இருக்கிறார்கள், நான் வந்து சம்பாதித்தால் தான் நாங்கள் எதிர்காலமே நாங்கள் சாப்பிடுவோம் உடுத்துவோம், ஆனாலும் எனக்கு யாரும் இல்லை, எனக்கு ரெக்கமெண்ட் பண்ண யாரும் இல்லை, ஆனால் எனக்கு ஒருவர் மாத்திரம் இருக்கிறார், அவர் தான் நான் நம்பி இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று அந்த கூட கேட்ட அந்த பெண்ணிடம் ஒரு சாட்சி சொல்லியிருக்கிறேன். சரி, ஓகே, நான் நம்பியிருக்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவர் ஒருத்தர் தான் எனக்கு சிபார்சு, எனக்கு ரெக்கமெண்டேஷன் அவர் தான், எனக்கு மனிதர்களுடைய ரெக்கமெண்டேஷனும் வேண்டாம். அந்த பெண் எவ்வளோ இளமையான பெண், எவ்வளோ தைரியமாக சொன்னால் பாருங்கள். ஓகே, இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆச்சு. அந்த நிர்வாகி ரொம்ப பயங்கரமான மனிதன், அவர் பயங்கரமான கேள்விகளை எல்லாம் கேட்டார். ஆனாலும் அந்த இன்டர்வியூக்கு வந்தவர்கள் எல்லாம் 10 கேள்வி கேட்டால் 2 கேள்வி கூட ஒழுங்காக பதில் சொல்லலை, 2 கேள்வி கூட அவங்க பதில் சொல்லலை. ஆனால் அந்த நிர்வாகி அவர்களிடம் மிகுந்த சந்தோஷமாக பேசி, ஓகேம்மா ஆர்டர் வந்துடும், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். ஓகே, இன்னும் 2 கேள்வி கூட பதில் சொல்லலை, உனக்கு ஆர்டர் வந்துடும்னு சொல்கிறாரு. சரி, இந்த பொண்ணு போச்சு. இந்த பொண்ணை போனோடனே ஒரு முகமே மாறிப்போச்சு, முகமே மாறிப்போச்சு. மற்ற பெண் கேண்டிடேட் எல்லாம் வந்தாங்க, டீச்சர் கேண்டிடேட், அவங்க உடுத்தியிருந்த மாதிரி நல்ல உடை இல்லை, ஒரு பழமையான ஒரு பழைய ட்ரெஸ், முகத்தில் ஒரு சோகம், முகத்திலே ஒரு கலை இல்லை, முகத்திலே ஒரு வேதனை, முகத்திலே ஒரு பயம், முகத்திலே ஒரு தயக்கம். பிரியமான சகோதரி சகோதரிய, இதை பார்த்த உடனே அந்த நிர்வாகி ரொம்ப வெறுப்பாகிவிட்டது. அவங்கெல்லாம் எப்படி வர்றாங்க, எப்படி பேசுகிறாங்க, சிரிக்கிறாங்க, போகிறாங்க, வராங்க, இது வந்திருக்குதே இன்டர்வியூ அப்படின்னு சொல்லி அப்படி என்று சொல்லிவிட்டு மிகவும் பயங்கரமான கேள்வி கேட்ட, யாரிடமும் கேட்காத பயங்கரமான கேள்வி கேட்டு இந்த கேண்டிடேட்டை துரத்த வேண்டும் என்று சொல்லி அவர் பயங்கரமான கேள்வி கேட்டார். யாருமே பதில் சொல்ல முடியும், எவ்வளவு படித்தவங்களும். ஆனால் அந்த பெண் மிகவும் சாமர்த்தியமாக கேட்ட 10 கேள்விகளுக்கு 9 கேள்வி பதில் சொல்லுது. எவ்வளவு கேள்வி? 10 கேள்விக்கு 9 கேள்வி கரெக்டாக பதில் சொல்லணும், ஒன்றே ஒன்று மாத்திரம் பதில் சொல்ல முடியவில்லை. அது யாருக்கும் தெரியாத ஒரு கேள்வி, அவருக்கே தெரியாது, நிர்வாகிக்கே பதில் தெரியாது. சரி, ஓகே, அங்கே வந்திருந்த அந்த எத்தனை வேக்கன்சி இருந்ததோ அத்தனை வேக்கன்சிக்கும் ஓகே ஆர்டர் வந்துட்டு சொல்லியாச்சு. அப்புறம் இங்கே இந்த பொண்ணு கிடைக்க போகுது. அதனால் அவர் சொல்லிட்டார், நீ நல்லா தான்ப்பா பதில் சொல்லியிருக்கிறம்மா, பட் பார்க்கலாம் நீ போ என்று சொல்லி அனுப்பிவிட்டார். ஓகே, இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்துச்சு. அப்பா அம்மா
ஆசையாக பார்த்துட்ருக்காங்க. என்ன என் பொண்ணுக்கு வேலை கிடச்சிரும், படைச்சிக்கலாம் ஆசையாக பார்த்துட்ருக்கோம். அந்த பொண்ணு வரல, அவ்வளோ சந்தோஷம் இல்லை முகத்தில். என்னம்மா எப்படியம்மா இன்டர்வியூ? இன்டர்வியூ நல்லா தான்மா இருந்துச்சு. ஓகே, என்ன கேட்டாங்க? ரொம்ப பயங்கரமான 10 கேள்வி கேட்டாங்க. நான் 9 பதில் சொல்லிட்டேன் கரெக்டாக. ஒன்று தான் எனக்கு தெரியல, அந்த நிர்வாகிக்கும் அது தெரியல. அவர் முகத்தை பார்க்கும்போது பரவாயில்ல, ஆண்டவருடைய சித்தம், நமக்கு ஆண்டவர் ஒருத்தர் தான், நமக்கு அவர் ஒருத்தர் தான் நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணக்கூடியவர். அவங்களெல்லாம் பெருசு பெருசு பெரிய பெரிய உயர்ந்த அதிகாரிகள் மந்திரிகள் செல்வந்தர்கள் வாங்கிட்டு வந்தாங்க. நமக்கு ஆண்டவர் தான், நாம் என்ன செய்யலாம், நம்ம ஜெபம் தான் பண்ணணும் சொல்லி அந்த பொண்ணு அழுது ஜெபம் பண்ணிச்சு. ஆண்டவரே, உன் சித்தமே என் சித்தம், உன் சித்தமே என் சித்தம், இது ஒன்றை தான் நாங்கள் நம்பியிருக்கிறோம், எங்கள் எதிர்காலமே இது தான். ஜெபம் செய்துவிட்டு படுத்து விட்டார். அந்த நிர்வாகி போனார். இது உண்மை சம்பவம், புரியுதுங்களே, இது உண்மை சம்பவம். அந்த நிர்வாகி போனார் வீட்டுக்கு. போய் அவர் மனசு உறுத்திக்கிட்டே இருக்குது, ஏதோ தப்பு பண்ணிட்டோம், ஏதோ தப்பு, தெய்வ துரோகம் பண்ணிட்டோம், ஏதோ தப்பு பண்ணிட்டோம். அவர் மனசு ஊத்து ஊத்து வீட்டுக்கு போய் சாப்பிட்றார். சாப்பாடு இறங்கல, ஏன் இப்படி இருக்கிறீங்கன்னு மனைவி கேட்குறாங்க. என்னமோ மனசு கஷ்டமா இருக்கு. படுத்தார், தூக்கம் இல்லை. 11 12 1 2 தூக்கமே வரல. ஏதோ தப்பு பண்ணிட்டோம். ஒருவேளை அந்த பொண்ணு ரொம்ப பரிதாபமாக, அந்த பொண்ணு நம்ம வருத்தமே, அந்த பொண்ணு எப்படி பதில் சொன்னா? அப்பா என்ன மாதிரி பதில் சொன்ன? இந்த மாதிரி பெண்கள் இந்த தேசம் எவ்வளவு முன்னேறும். 4 யோசிக்கிறேன், அப்புறம்தான் தூக்கம் வந்து. ஓகே, 3 அனுப்ப வேண்டியவர், யாருக்குமே ஆர்டர் அனுப்பலை. எல்லாம் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க நேரில் வந்து. இல்லைங்க, அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குதுங்க, அனுப்புறேன்ட்டு இதே குழப்பத்திலே இருக்காது. 15 ஓடிடுச்சு, யாருக்கும் ஆர்டர் போகல. அவர் என்ன செய்தார் தெரியுமா? எப்பா 15 எனக்கு தூக்கம் இல்லை, இதுக்கு மேலே எனக்கு தூக்கம் இல்லைன்னு அவ்வளோதான், என் உடம்பே இதாகி நான் செத்தே போயிடுவேன். ஐயோ, முதல்ல அந்த பொண்ணுக்கு அனுப்பிச்சிடணும், இல்லைன்னா என் மனசாட்டி என்னை சும்மா விடாது, அந்த தெய்வமும் என்னை சும்மா விடாது என்று சொல்லி முதல் ஆர்டர் அந்த பொண்ணு. பிரியமா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்த சாட்சியின் சம்பவத்துக்கு பிரியமானவர்களே, நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? அந்த ஏழை குழந்தைக்கு யாரும் இல்லை, ரெக்கமெண்டேஷன் பண்ண யாரும் இல்லை, சிபாரிசு பண்ண யாரும் இல்லை, ஆண்டவர் கொடுத்துருந்தாங்க. ஆண்டவர் கொடுத்தார். கேளுங்கள், கொடுக்கப்படும், தட்டுங்கள், திறக்கப்படும், தேடுங்கள், கண்டடைவீர்கள் என்று சொன்ன தேவன் கொடுத்தார். அவளுடைய விசுவாசம் அவளை ரட்சித்தது. ஆண்டவர் அவளுடைய விசுவாசத்தை கனம் பண்ணினார். அந்த மனிதனை வேதனைப்படுத்தி துக்கப்படுத்தி முதல் ஆடுற அந்த குழந்தைக்கு அனுப்ப வைத்தார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே உனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த கஷ்டம் என்னவென்று உனக்குத்தான் தெரியும், எங்களுக்கு தெரியாது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன் என்றால், உனக்கு இதை போன்ற ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கிறது. ஆகவே பிரியமான சகோதரனே, சகோதரியே, இன்றைய தினத்தில் உனக்கு அந்த சகோதரிக்கு ஏற்பட்ட ஒரு கஷ்டமான நிலைமையில் நீ இருக்கலாம். ஆனால் நான் சொல்லுகிறேன், உனக்கு சிபாரிசு யார் கொடுக்க போகிறார்கள், உனக்கு யார் ரெக்கமெண்ட் பண்ண போகிறார்கள்? அதோ நாம் நம்பியிருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீ நம்புகிறாயா? நீ நம்பு, ஆண்டவனை கைவிட மாட்டேன், ஆண்டவனை கைவிட மாட்டேன், நம்பு. கர்த்தர் தாம் இந்த வசனங்களை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோமாக. எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பிதாவே, அருமையான நாளுக்காக, நேரத்துக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, சாமி, நீர் நல்லவர், ஆண்டவரே அதிசயமானவர், எங்களுடைய கஷ்டங்களை அறிந்தவர், எங்களுடைய கவலைகளை அறிந்தவர், எங்களுடைய வேதனைகளை அறிந்தவர், எங்களுடைய துன்பங்களை அறிந்தவர், எங்களுடைய துக்கங்களை நீர் அறிந்தவர், எங்களுடைய பாடுகளை நீர் அறிந்தவர். ஆண்டவரே, இந்த நாளிலே சாமி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய கவலைகளையும் மனபாரங்களையும் வேதனைகளையும் தேவைகளையும் நீர் அறிந்திருக்கிறீர் கர்த்தாவே. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீர் சந்தியும்,
ஒவ்வொருடைய கவலைகளையும் தேவைகளையும் ஆண்டவரே இந்த நாளிலே நீர் சந்தியும், அவருடைய வியாதிகளை போக்கும், கவலைகளை போக்கும், கடன் தொல்லைகளை போக்கும், பிரச்சனைகளை நீக்கும், அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற கொடுமைகளிலிருந்து விடுதலையை தாரும். ஆண்டவரே அவர்களுக்கு விரோதமாய் வருகிறவர்களை பார்க்கலாம், அவர்களோடு நீர் அனுப்பியிருக்கக்கூடிய மக்கள் தேவ தூதர்கள் அதிகம், அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று அவர்கள் உணரத்தக்கதாக ஆண்டவரே நீர் கிருபை செய்யும் சாமி, ஆண்டவரே நீர் உதவி செய்யும் சாமி, ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் சாமி, நம்பிக்கையிலே உறுதியாக இருக்க கிருபை செய். எல்லாவற்றையும் எங்கள் கர்த்தரும் மேற்பரும் ஆகிய இயேசு இரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் ஆண்டவரே, ஆமேன்.